ராணுவத்தினர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளர் விடுதலை புலிகள் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட மனிதுரிமை மீறல் குற்றங்கள் குறித்து கவனம் செலுத்தவில்லை என நீர்வளங்கள் துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை தொடர்பில் விவாதம் ஒவ்வொரு முறையும் இடம்பெற்று வருகின்றது. இலங்கை விவகாரத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவை ஒரு தலைபட்சமாக செயற்படுகின்றமை பல விடயங்கள் ஊடாக வெளிப்படுகின்றன. ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானங்கள் நடுநிலையானதாக காணப்பட வேண்டும். ஆனால் தற்போது மனித உரிமை பேரவை தனது பொது கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு செயற்படுகின்றது. 30 வருட கால யுத்தம் ஒரு இனத்துக்கு மாத்திரம் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, இலங்கை மக்கள் அனைவருக்கும் பல்வேறு வழிமுறையில் பாதிப்பை ஏற்படுத்தியது. விடுதலை புலிகள் அமைப்பினை பெரும்பாலான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பினரால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குண்டு. இறுதிக்கட்ட யுத்தத்தில் மனிதுரிமை மீறல் குற்றங்கள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டுபவர்கள் இலங்கையில் வாழ்பவர்கள் அல்ல. புலம்பெயர் அமைப்புகள் தங்களின் சுய தேவைக்காக ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். யுத்தத்தின் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட துரித கத அபிவிருத்தி குறித்து இவர்கள் கருத்துரைப்பதில்லை. ராணுவத்தினர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையின் ஆணையாளர் விடுதலை புலிகள் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட மனித உரிமை மீறல் குற்றங்கள் குறித்து கவனம் செலுத்தவில்லை. யுத்தம் நிறைவுக்கு பெற்றதன் பின்னர் சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு தரப்பினரால் இடம்பெற்ற குற்றங்களை அரசாங்கத்தின் சர்வதிகார போக்கு என கருத முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.